ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு லவ் கேமிங் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயரில் வந்து சூப்பர் மேட்ச்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஈவெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க நண்பா. அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, டிஸ்கவுண்ட் ஈவெண்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், வர 23rd வந்து பண்ணால் நமக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரப்போகிறா அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்துருச்சு, ஜாலியாக உள்ளே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். ஸோ நம்மளுக்கு வந்து எலைட் பாஸ் வந்திருக்காதே, ஸோ நம்ம உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம், ஏதாவது ஒம்போட்டமே எனக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எடுப்போம்னு சொல்லிட்டு உள்ளே போனால் எலைட் பாஸ் வந்துச்சு. அடங்கொக்கா மக்க ஜாலியாக வேற எல்லாம் என்ஜாய் பண்ணி, ஸோ தையத்தக்கம் குதிச்சு உள்ளே போய் எலைட் பாஸ் எப்படியா போட்டலாம்னு நினச்சி உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ரூல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ரூல்ஸை போய் பார்த்தா அங்கே ஒக்கா மக்க அவங்க என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க பார்த்துட்டிங்கன்னா, அதை பார்த்து அப்படியே மிரண்டேன். இல்லை எதுக்குடா அதை கொண்டு வந்தீங்களா, செத்தப்பெழுகலாம் நாரப்பெழுகலாம்னு சொல்லிட்டு திட்டிட்டு, சரி என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ரூல்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே சைடில் ஃப்ரீ மேட்ச் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீ மேட்ச் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் வந்து விழுமா, ஓகேங்களா. ஏதாவது ஆஃபர் வந்து விழுமா. எக்ஸாம்பிள் வந்து பண்ணால் எனக்கு வந்து 70% ஆஃபர் வந்துச்சு, ஓகேங்களா. ஸோ உனக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே வச்சுருக்கேன், நீங்களே பாருங்கள் எந்த மாதிரி கொடுத்துருக்கானுங்கன்ட்டு. எனக்கு வந்து பண்ணால் 70% ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்துச்சு, ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் விழுந்தோன்னே உங்களுக்கு இந்த ரைட் சைடில் இருக்கும் இல்லையா, அது வந்து நீங்கள் வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ண முடியாதான், அவங்களே ரேண்டமாக சூஸ் பண்ணி கொடுப்பாங்களாம். இதுதான் முக்கியமான ட்விஸ்ட்டு, ஓகேங்களா. இந்த எலைட் பாஸ் கொடுத்து என்ன ஒரு பிரயோஜனம், ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 70% விழுந்துருக்கு, நான் ஃப்ரீ மேட்ச் கொடுத்து 70% ஆஃபர் வந்து எனக்கு வந்து விழுந்துருக்கு மக்களே, ஓகே. விழுந்தோன்னே இங்கிட்ட வந்து நானாக சூஸ் பண்ண முடியாதா, ஓகேங்களா, நீங்களாக சூஸ் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ அவங்களே ரேண்டமாக சூஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து 70% விழுந்ததுக்கப்புறம் அவங்களே ரேண்டமாக சூஸ் பண்ணி கொடுத்ததில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குரங்கு பெட் வந்து கொடுத்துருக்கானுங்க, ஓகேங்களா. எங்கெங்கே போகிறது, இவ்வளோ டைமண்டுக்கு நான் எங்கே போகிறது சொல்லுங்கள். 209 diamonds, ஓகேங்களா. 70%னா 209 diamonds நான் அதை கொடுத்து வாங்க முடியுமா சொல்லுங்கள். நம்மளுக்கு இதில் தேவையான முக்கியமான ஐட்டம்னா என்ன பண்ணால் எலைட் பாஸ் மட்டும்தான், மித்தபடி வேறு எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. ஸோ இந்த பண்டில் எனக்கு தேவையில்லை, அந்த பெட்டு எனக்கு தேவையில்ல, அந்த எமௌண்ட்டும் தேவையில்ல, டைமண்ட் ரால் ஓச்சுரும் தேவையில்ல, வெப்பன் ரால் ஓச்சுரும் தேவையில்ல. ஸோ எல்லாம் நமக்கு தேவையில்லை. எனக்கு முக்கியமாக தேவைப்படுறதே வந்து ஒரு எலைட் பாஸ் மட்டும்தான். பட் அதுவே வந்து பண்ண ஒரு பெரிய ட்விஸ்ட்டாகவே வச்சிட்டாங்க இந்த ஒரு ஈவெண்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஈவெண்ட் எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல, சத்தியமாக தெரியல. ஸோ எனக்கு இது வேஸ்ட்னா எனக்கு தெரியும், என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டு வேஸ்ட் நண்பா. இந்த ஈவெண்ட்டில் தயவுசெய்து நீங்கள் வந்து டைமண்ட் வந்து செலவு பண்ணவே பண்ணாதீங்க, சுத்தமான வேஸ்ட்டு ஈவெண்ட்டு. அப்புறம் டைமண்டை செலவு பண்ணி டைமண்ட் போச்சு, ஐயோ டைமண்ட் போச்சு, ஐயோ டைமண்ட் போச்சேன் சொல்லி அடிச்சுட்டு இருக்க கூடாது, ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. உங்களுக்கு இந்த ஈவெண்ட் பார்த்துட்டீங்கன்னா ஒர்த்தா இல்லை பெஸ்ட்டான்னு சொல்லி மறக்காமல் கீழே கம்ம மாதிரி வந்து சொல்லுங்க நண்பா, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தா இதில் வந்து நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்து நீங்கள் வந்து பார்த்தா ஃப்ரீ மேட்ச் வந்து கொடுக்க முடியும், ஓகேங்களா. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 70% விழுந்தோன்னே எனக்கு வந்து 70% விழுந்திருக்கு, இந்த ஒரு பெட்டு சின்ன ரேண்டமாக சூஸ் பண்ணி கொடுத்துட்டானுங்க, அந்த பெட்டை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்து மறுபடியும் நெக்ஸ்ட் வந்து எனக்கு பர்சன்டேஜ் நான் ஃப்ரீ மேட்ச் வந்து கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஈவெண்ட் தான் நண்பா, வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு எலைட் பாஸை போட்டு போயிடலாம், ஓகேங்களா. ஸோ அதனால் சொல்கிறேன் வேஸ்ட்டு, இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ மேட்ச் கொடுத்து உங்களுக்கு வந்து 9 diamonds 90% ஆஃபர் வந்து சில பேர்த்துக்கு உழுகலாம், ஓகேங்களா. ஸோ உளுந்து அது மூலயமா உங்களுக்கு வந்து பண்ணால் ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நண்பா. ஸோ அப்படி வேணால் வந்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உழுவும், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட், பாய்.